இந்த ஊரடங்கு இருக்கு இல்லையா, கர்ஃபியூ, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணுங்க. இல்லாட்டி ஏறக்குறைய ஒரு ஒரு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 3 கோடி பாருங்கள், தெரியுதுங்களா நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு? தோஹா கத்தார்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஊடகங்கள், நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக எதையும் பேசாதீங்க தயவுசெய்து, புரியுதுங்களா? நியூஸ் பேப்பர்ஸ் ப்ளீஸ் ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, புரியுதுங்களா? இப்போது ஃபர்தராக வந்து கர்ஃபியூ எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி ஓட்டை எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவில்லாம் உங்களுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, கண்ட்ரியில் எவ்வளோ பாப்புலேஷனில் விளக்கு இருக்குதுன்னு பார்ப்பார், லைட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லையான்னு டிசிஷன் எடுப்பாங்க, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார் இது. தயவுசெய்து விளையாடாதீங்க சார், லைஃப்பில், ஹியூமன் லைஃப்பில் விளையாடாதீங்க. அமெரிக்காவில் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி, சைனாவில் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. நான் இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கோடி ஜனங்கள் இறந்துருவாங்க சார், பொறுப்பாருங்க சார், தயவுசெய்து, புரியுதுங்களா? தயவுசெய்து பொறுப்பாருங்க. கமல்ஹாசன் எல்லா, அதே மாதிரி ஸ்டாலின், சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருக்கும் நான் சொல்கிறது இதுதான், புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு தயவுசெய்து, நான் வந்து ஒரு NRI தமிழுங்க, ஊருக்கு வர முடியாமல் தவிக்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? தேங்க்யூ ஸோ மச், பொறுப்பாருங்க சார்.